Hi, welcome to ForexTamil.com. In this video, we will talk about our copy trading account, master and child account results. Today, I will update. Okay, so the goal is 0.10 or position. $55 on the profit. This is the master account. In the account, 5750 is profit. Okay, so there are all trades on the recorded video daily update panitra pakramulk theriyum. So if you ninga paakala appadina enoda channel subscribe pannite notification enable panikonga daily varum. Okay, so in the account la only gold mattum da trade aayitirukke. So idla profit pathina 5750 idu varaiyum vandirukum seringla. Okay, so idoda stop loss vandu namo break even la vechiralam. So adukapra idu pora varaiyum namo எதிர்பார்க்கலாம். ஓகே, இது இன்னும் மேலே போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, அகெயின் இந்த ஹையை டச் பண்ண நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் இப்போ நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கோம். ஓகே, நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு இந்த ட்ரேடை, அதனால் அதை நம்ம வெயிட் பண்ணுவோம். டுடே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு $63 வந்து புக் பண்ணியிருக்கு. சாரி, லாஸ்ட் 3 டேஸ் காட்டுறோம் உங்களுக்கு. $63 வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இது நல்ல ரிசல்ட் தான். ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இதில் $5750 ப்ராஃபிட்டில் இருக்கோம். இதோட ட்ராடவுன் எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்ம எவ்வளோ ட்ராடவுன் விட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த அக்கௌண்ட்டோட ட்ராடவுன் பார்த்தீங்க அப்படின்னா 7.27%. ஓகே, ஜஸ்ட் 7% தான் வந்து நம்ம இதில் ட்ராடவுன் இருக்குது. இதில் இப்போ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $5000 மேலே, 5700 இருக்குது. 57% வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் வெரி லோ ட்ராடவுனில். ஓகேவா, ஸோ இப்போ இதை காப்பி ஆகிட்டு இருக்கிற சைல்ட் அக்கௌண்ட்ஸு பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து துரைசாமி. இந்த அக்கௌண்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம். $3000 டெபாசிட்டடு, $215 இது வரையும் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அதுக்கடுத்தது வெங்கடேஷ். நான் எல்லா அக்கௌண்ட்டும் நம்ம டெய்லியும் எல்லா நாளும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $6000 டெபாசிட் அக்கௌண்ட், $1336 ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது தமிழரசன். ஸோ இந்த கிளைண்ட்டோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $1125 ப்ராஃபிட்டில் இருக்குது, $4000 டெபாசிட்டட். ஓகே, ஸோ இது டெய்லியும் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க டெய்லியும் என்னோட நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அன்னன்னைக்கு என்ன ட்ரேட்ஸ் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து $4000 டெபாசிட்டட், $200 ப்ராஃபிட் எடுத்திருக்கு இந்த மணி ஹண்டன் அக்கௌண்ட்டில். அடுத்தது சலீம். ஸோ இவர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $2000 டெபாசிட்டட், $315 வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இது ஃப்ரான்சிஸ். ஸோ இவரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $1034 டெபாசிட்டட், $82 வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ கரண்ட்ல அந்த ஒரு ஆர்டர் வந்து எல்லா அக்கௌண்ட்லேயும் வந்து ரன் ஆகிட்டுருக்கு சரிங்களா, எல்லா சைல்டு அக்கௌண்ட்ஸ்லேயுமே. ஓகே, இது வந்து கார்த்திக், இவர் அக்கௌண்ட்லேயும் அந்த ஆர்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. $60 கரண்டில் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $10000 டெபாசிட்டட், $1684 வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அடுத்தது கார்த்திகேயன். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $2500 டெபாசிட்டட், $159 வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு, $10 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா அந்த கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராஃபிட் ரேஷியோ வேரி ஆகும், அந்த லாட் சைஸ் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா. அடுத்தது சிவி, இவரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் $5 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஏன்னா $1000 அக்கௌண்ட்டுங்கிறதுனால அந்த லாட் சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. 0.01 கீழே கால்குலேட் பண்ண முடியாது, அதனால் அது மினிமம் லாட்டாக கால்குலேட் பண்ணிக்குது. ஓகேவா, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா $1000 டெபாசிட்டட், $127 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட 12% ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது ராஜேஷ். ஸோ இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $1000 டெபாசிட்டட், $149 ப்ராஃபிட்டில் இருக்குது, $5 கரண்ட் ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது கீர்த்தி குமார். ஸோ இதில் கரண்ட் ஆர்டர் அந்த $1000ங்கிறதுனால $5 ப்ராஃபிட்டில் இருக்குது, டெபாசிட்டட் $1000, ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 119 ஆல்மோஸ்ட் 12% பக்கம் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம். அடுத்தது முத்துக்குமார். இந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா
$2,500 டெபாசிட்டட் $400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்டில் ஒரு ஆர்டர் அந்த $10 ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்து சிவசங்கர். ஸோ இந்த அக்கௌண்ட் கரண்ட்டில் $20 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $495 ப்ராஃபிட் ஆயிருக்கு. டெபாசிட் $4,000. கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 10-11% பக்கம் வந்திருக்கு. அடுத்தது கோபால் சாமி. ஸோ இது பார்த்தீங்கன்னா $400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. $5,000 டெபாசிட் அக்கௌண்ட்டு. கரண்ட்டில் இந்த ஒரு ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்தது ரஃபிக். ஸோ இவரது பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் $15 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா $260 வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். $3,000 டெபாசிட்டடு. ஓகே, அடுத்தது சரவணன். இவரது பார்த்தீங்கன்னா $2,400 டெபாசிட்டடு. $467 ப்ராஃபிட் எடுத்திருக்கு. கரண்ட்டில் இருக்கிற ட்ரேட் வந்து $52 ப்ராஃபிட்டில் இருக்குது. அதுக்கடுத்தது செல்வராஜ். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட். இப்போ வந்து $12 ப்ராஃபிட்டில் இருக்குது. $11,000 டெபாசிட்டடு. 18th தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்ம காப்பி ட்ரேடிங்கில். கரண்ட் ஆர்டர் வந்து இப்போ $48 ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது ஜெயபால். ஸோ இவரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா $34 கரண்டில் ப்ராஃபிட்டில் இருக்குது. இதுவும் ரீசெண்டான அக்கௌண்ட். 21 தான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. $63 வந்து ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஓகேவா, அதுக்கடுத்தது ராம்குமார். ஸோ இந்த கிளைண்ட்டும் இப்போ 21 தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒரே ட்ரேட் மட்டும் நடந்திருக்கு, $39. இப்போ கரண்ட்டில் இந்த ஒரு ட்ரேட் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாமே நம்மளோட காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட ஒரு மாஸ்டரோட ரிசல்ட். சரிங்களா, ஸோ எல்லாமே ஓவரால் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கும் இந்த மந்தில். ஓகே, இன்னும் 7 days இருக்குது. ஓகே, டெய்லி ஒன்றும் என்னென்ன ட்ரேட்ஸ் நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த காப்பி ட்ரேடிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கால் பண்ணாதீங்க, ஏன்னா நான் ட்ராவலில் இருக்கிறதுனால, இல்லைன்னா மோஸ்ட்லி நான் என்னோடய டைம் ஜோன் டிஃப்ரெண்ட் டைம் ஜோனில் இருக்கிறதுனால என்னால் கால்ஸ் மோஸ்ட்லி அட்டன் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை கால் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறேன். சரிங்களா, ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஜஸ்ட் $100 நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் காப்பி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 3 types ஆஃப் மாஸ்டர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து இப்போ கோல்டில் மட்டும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இன்னொன்று பிட்காயினில் மட்டும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்டு அதர் கரன்சிஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு மாஸ்டர்து மட்டும் காட்டுறேன். அந்த பிட்காயினில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற அக்கௌண்ட் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நல்லா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சில ட்ரேட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த ரெண்டு ட்ரேடுமே வந்து நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. இந்த அக்கௌண்ட் தான் அது. $35,000 டெபாசிட் அக்கௌண்ட். இப்போ வந்து $11,783 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, பிட்காயினில். இப்போ எந்த ட்ரேட்ஸும் ஓப்பனில் கிடையாது. ஸோ ஒன்லி இதில் பிட்காயினில் மட்டும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் மட்டும் நம்ம போட்டு வச்சுருக்கோம், 3 pending orders. ஸோ இந்த பொசிஷன் வந்து ட்ரிகர் ஆச்சுன்னா இது வந்து அடுத்தது கண்டினியூ ஆகும். ஓகேவா, ரெண்டே ட்ரேட், 3 trades தான் எடுத்திருக்கு. மூணுமே வந்து ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டோட சைல்டு அக்கௌண்ட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டெய்லி என்ன ப்ராஃபிட்ஸ் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி.